வரப்பட்ட அந்த நபர் he was a burden தூக்கி வரப்பட்ட அந்த நபர் துள்ளி குதித்து துதித்து செல்கின்ற ஒரு காட்சி தான் பிச்சை கேட்டவன் பிரமிப்பாய் மாறக்கூடியது அங்கே தூக்கி சுமந்து வந்தவன் இந்த இடத்திலே பார்க்கும்போது துள்ளி குதித்து போகக்கூடியது இதுதாங்க வழியில் அதிசயத்தை ஆண்டவர் செய்கின்றவராயிருக்கிறார் ஒரு இடத்திற்கு சென்று சேர்ந்த பிறகு நமக்கு அதிசயம் நடக்கும் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் பல நேரங்களிலே வழியிலே செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லுகின்ற வழியிலே அதிசயங்களை ஆண்டவர் செய்கின்றவராயிருக்கின்றார் ஹல்லேலூயா இன்று காலையிலும் கூட வழியிலே ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நீங்கள் எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றீர்களோ எந்த டிரான்சிஷனில் இருக்கீங்களோ அந்த மாற்றத்தின் நடுவிலே ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் மாறின பிறகு அதிசயம் நடப்பதில்லை மாற்றத்தின் நடுவிலே வழியின் நடுவிலே ஒரு அதிசயம் காத்திருக்கின்றது அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்திலே ஜெப வேளையின் போது ஜெப ஆலயத்தின் அருகே ஒரு அதிசயம் நடக்கின்றதை பார்க்க முடியும் அங்கே தூக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நடக்க இயலாத ஒருவனை தூக்கி வருகின்றார்கள் ஆனால் தூக்கி வரப்பட்ட அந்த நபர் ஹி வாஸ் அ பர்டன் தூக்கி வரப்பட்ட அந்த நபர் துள்ளி குதித்து துதித்து செல்கின்ற ஒரு காட்சி தான் இந்த அதிகாரத்திலே பார்க்கக்கூடிய அந்த அதிசயம் ஹி வாஸ் கியூர்ட் அவன் துதித்து குதித்து உள்ளே செல்கிறான் ஆரம்பத்தில் அவன் ஒரு பாரமாய் இருந்தான் ஆனால் அவன் இந்த அதிசயத்தை கண்ட பிறகு அவன் துதித்து துள்ளி குதிக்கின்ற காட்சியை பார்க்கின்றான் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான் எப்படியாவது இன்றை பொழுது கழித்து விடலாமே என்று சொல்லி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஆனால் அவன் குணமடைந்து பிரமிக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்த பிறகு பிரமித்து போகின்றான் பிச்சை கேட்டவன் பிரமித்து போகின்ற ஒரு காட்சி மூன்றாவது தேவ ஆலயத்திலே வாசலிலே அவல நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு பிச்சைக்காரன் அவனை யார் பார்த்திருப்பாங்க யார் பார்க்கல யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்த பிறகு தேவ ஆலயத்திலே அவல நிலையிலே இருந்த வாசலிலே அவல நிலையிலே இருந்த அந்த நபர் உட்பிரவேசித்து என்று பார்க்கின்றோம் தேவ ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து ஒரு சாட்சியாய் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டான் அவல நிலை ஆச்சரிய நிலைக்கு மாறக்கூடியது பிச்சை கேட்டவன் பிரமிப்பாய் மாறக்கூடியது அங்கே தூக்கி சுமந்து வந்தவன் இந்த இடத்திலே பார்க்கும்பொழுது துள்ளி குதித்து போகக்கூடியது இதுதாங்க வழியில் அதிசயத்தை ஆண்டவர் செய்கின்றவராயிருக்கிறார் இந்த எந்த நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளில் அந்த அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலே அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளவை உனக்கு தருகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி இன்று காலை வேளையில் நடக்க முடியாத அந்த அவல நிலையிலே அந்த பாரமாய் அந்த வெட்கத்தோடு பீச்சை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்போமேயானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவன் துள்ளி குதித்ததைப் போல நாமும் துள்ளி குதிப்போம் அவன் பிரமித்ததைப் போல நாமும் பிரமித்து போவோம் அவன் எப்படியாய் தேவாலயத்திற்குள்ளாய் பிரவேசித்து சாட்சி பகிர்ந்தானோ அப்படியாய் சாட்சி பகிர கர்த்தர் உதவி செய்வாராக காட் மார்னிங்